ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் இயல் 1-3 கவிதை பேழை ஒரு வேண்டுகோள் அப்படின்ற பகுதியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கலைகள் வந்து மனிதர்களின் வாழ்வோடு இணைந்து வளர்கின்றன. ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான். எந்த கலைஞனாக இருந்தாலும் சரி, அம்மா வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு கலை தான். அவங்க வந்து தான் குழந்தைக்கு, கணவருக்கு, தான் குடும்பத்தாருக்கு பார்த்து பார்த்து சமைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு படைப்பாளையுமே வந்து அவங்கள வந்து படைக்கிறத வந்து அழகியலோடு படைக்கிறாங்க. இதை தான் வந்து இதை சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு கலைஞனும் வந்து அவங்க படைக்கிறத வந்து மானுடத்தை பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர். அதனை அறிவோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்க்கலாமா? கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில். ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழி தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருக்காரு. அதனோட சாராம்சம் என்னன்னு பார்க்கலாமா? கலையுலக படைப்பாளர்களே, மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அவர் வந்து தாழ்மையாக வந்து ஒரு வேண்டுகோள் சொல்கிறாரு. நீங்கள் வந்து பாறை உடைப்பவராக இருக்கலாம், சிலை செதுப்பவராக இருக்கலாம், அதில் உங்கள் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈர மண்ணின் வாசம் வீச வேண்டும். தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால் மனம் கமழ வேண்டும். ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள், அமேசான் காடுகள், பனிப்படர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கை விந்தை தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம். ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். மானுடமில்லாத எந்த அழகும் அழகன்று. மனிதனின் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த பாடத்தோடு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.